நீங்கள் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அயலான் இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் டீம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்துடைய பார்ட் டூ பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்றத பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட் டூடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த ஏலியன் நம்ம கிரகத்துக்கு வந்ததோ அதே மாதிரி செகண்ட் பார்ட்டில் ஏலியனோடைய கிரகத்துக்கு நம்மளுடைய சிவகார்த்திகேயன் போக போகிறார் அப்படின்றதான் கதை. இந்த ப்ராஜெக்டோடைய டேரக்டர் ரவிக்குமார் அடுத்து அவர் என்ன படம் பண்ணுறாருன்னா, இதுக்கு முன்னாடி அயலானுடைய ரிலீஸ்க்கு முன்னாடி சூர்யா அவர்கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தார். அந்த கதையை ஓகேவும் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருந்தாங்க. பட் சூர்யா அவர்களுக்கு அடுத்தடுத்து லைனப்ஸ் இருந்ததுனால அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியல. மறுபடியும் அந்த ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணி நம்மளுடைய ரவிக்குமார் சூர்யா அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. மீண்டும் சூர்யா ஓகே சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் எப்போ நடக்க போகுதுன்னா, அடுத்து சூர்யா அவர்களுக்கு சூர்யா 43 அப்படின்ற ப்ராஜெக்ட் புறநானூறு சுதா குங்காரோடைய டைரக்ஷனில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை முடித்ததுக்கப்புறமா சூர்யா 44 ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட் கேள்விப்பட்டிருந்தோம். அதுக்கு அடுத்து சூர்யாவுடைய 45வது படமாக தான் இந்த ரவிக்குமார் அவர்களுடைய ப்ராஜெக்ட் இருக்க போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், விஷால் அவருடைய கரியரில் மிக முக்கியமான ஒரு படம் துப்பறிவாளன். இந்த படத்துடைய பார்ட் டூ ஆரம்பித்தாங்க, ஒரு சில பிரச்சனைகள் வந்தது, அதுக்கப்புறம் அந்த பார்ட் டூ அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டாங்க. மறுபடியும் விஷால் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, இந்த பார்ட் டூவுடைய டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கான அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், ரத்னம் இந்த படத்தோடைய மொத்த ஷூட்டிங்கும் முடிச்சிட்டாங்களாம். இந்த படத்தோடைய ஹீரோவும் விஷால் தான். இந்த படத்தோடைய டைரக்டர் ஹரி அவர்கள் கூடிய விரைவில் இந்த திரைப்படம் ரிலீஸுக்கு ரெடி ஆகிடும் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டைம்ஸில் பொங்கலில் ரிலீஸ் ஆன மிகப்பெரிய படங்கள் அப்படின்னா கேப்டன் மில்லர், அயலான், ஹனுமான். இந்த மூணு படங்கள்லேயுமே மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேர்ல்டு வைடாக எந்த படத்துக்கு கிடச்சிருக்குன்னா ஹனுமானுக்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அந்த டீம் மெம்பர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மட்டும் இல்லாமல் அந்த படத்துடைய பார்ட் டூவாக பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அந்த பார்ட் ஒன்லேயே எண்டில் ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டை மிகப்பெரிய பொருட்செலவில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்கு அப்படின்றது தெல்ல தெளிவாகவே தெரியுது. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், ஜேஎம் ரவியோடைய அடுத்த திரைப்படம் சைரன். இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. February 16 ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், சிலம்பரசனுடைய 48வது படம். இந்த படத்தோடைய ஷூட்டிங்கே February 8th ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷனை மொத்தமாக முடிச்சிட்டாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஷெட்யூலில் ஒரே ஷெட்யூலில் முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரே ஷெட்யூல் எத்தனை மாதம்னு பார்த்திங்கன்னா, 4 மாதம் சிங்கிள் ஷெட்யூலில் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய ஹீரோவும் சிலம்பரசன் தான். இந்த படத்தோடைய வில்லனும் சிலம்பரசன் தான். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், ராஜமௌலியோடைய அடுத்த திரைப்படம். இந்த படத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த படத்தோடைய ஹீரோவாக மகேஷ் பாபு தான் இருக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய முழுக்க முழுக்க கதை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு புதையில சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதில் கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை இங்கே நம்ம தமிழில் வந்து தமிழ் நியூ இயர்னு சொல்லணும்னா, அங்கே தெலுங்கில் வந்து உகாதின்னு சொல்லுவாங்க. அந்த உகாதி நாளை முன்னிட்டு இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தோடைய மொத்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் முடிச்சிட்டாரு நம்மளுடைய ராஜமௌலி அவர்கள். இந்த படத்தோடைய பட்ஜெட் அப்படின்றது 1000 கோடி ரூபான்றத பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2 பார்ட்டாக ரெடியாக போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், மாரீசன் February 1st வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஒரு சின்ன ஷெடியூலாக ஷூட்டிங்கில் முடிகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவலில் ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேலு மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய ட்ராவல் இந்த படத்தில் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த படத்தோடைய கதையாகவே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய தினமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.